எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏதாவது புதுசாக பண்ணலாமேன்னு தான் இந்த வீடியோவை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ரீசெண்டாக வலிமை பார்த்தேன். வலிமை வாஸ் டீசன்ட் மூவி அட் பெஸ்ட். ரொம்ப எதிர்பார்த்தோம், அந்த லெவலில் சுமாராக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஓட்டுற மாதிரி நிறையா சீன் இருந்துச்சு. சரி, கொஞ்சம் டைம் பாஸ் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லி ஓட்டலாம், டைம் பாஸ் ஆகும், அந்த ஒரு நோக்கத்தில் இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வாலிமையில் பார்த்திங்கன்னா என்ன புதுசாக இருக்குது? இதில் வந்து வில்லன் ஒரு பைக்கர் கேங், அதுதான் புதுசு. இப்போ பைக்கர் கேங்னா எல்லாமே பைக்கில் தான் பண்ணோம், அதே இந்த படத்தை அப்படி தான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட் சீனில் வில்லன் கேங் எப்படி காட்டுவாங்க? ஒரு கார் சேசின்னு காரில் ஒருத்தன் போயிட்டுருப்பான், அவனை வந்து கொல்லணும், இதுதான் அவங்களோட இனிஷியல் நேம். இப்போ கார் ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கோம், பைக் வந்து சொரு சொரு சொருன்னு பின்னாடி வரோம். இப்போ யார் நம்மளாக இருந்து என்ன பண்ணுவோம்? வண்டி ஓட்டுறவங்க பின்னாடி எப்படி பின்னாடி என்ன வந்து பார்க்குறதுக்கு ரியர் வியூ யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சென்டரில் இருக்க மேல் மேலே அதை யூஸ் பண்ணுவோம். பட் இல்லை, இது வந்து பைக்கில் ஓடுற பைக்கில் கில் பண்ணும், அதனால் என்ன பண்ணுவான் காரில் இருக்கவன் தலையெடுத்து வெளில விட்டு மேலே பார்ப்பான். அப்போ தான் நம்ம சுற்றுற கயிறை பிடிச்சி நம்ம கழுத்தை சுற்றி அவன் வெளில எடுத்து சாப்பிடிக்க முடியும். சரி, இதுதான் வந்து ஒரு சீன் போல் இருக்குது. ஏன்னா இப்போ தான் பைக்கர்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி போட்டு எடுத்திருப்பாங்க பொருள்னு பார்த்தா இதே சீனு இடையிலையும் போகும் இல்லை வரும். ஒரு போலீஸ்காரன் தூக்குறதுக்காக சேம் பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, போலீஸ்காரனையும் நேராக பார்ப்பானா, அவனும் தள்ளி எடுத்து வெளில விடுவான், ஏதாவது கயிறு எங்கள்த்தில் மாட்டுங்கடா, என்ன இழுகடா கொள்ளுங்கடான்னு சொல்கிறதுக்கா. சரி, ரைட்டு, ஒரு ஃபைட் சீன் பார்த்தா இல்லை, இது வந்து பைக்கர் கேங். வாழ்க்கையே உங்களது பைக்கில் தான் இருக்கும். ஏன் ஏன் சொல்லுன்னு பார்த்தீங்களா, இவங்க வந்து பப்ஜி விளையாடாமல் பைக்கில் விளையாடுவாங்க, ஸ்கேட்டிங் விளையாடவங்க சுற்றி பைக் சுற்றிட்டுருக்கோம். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் இருப்பானுங்க, ஸ்விம்மிங் பூலில் யாரையும் எரிச்சிட்ருப்பாங்க. அப்போ பைக்கர் கேங்கில் எங்கே இருக்கும்? நம்ம ஸ்விம்மிங் பூல் ஸ்விம்மிங் நடக்கிறத பார்க்குறதுக்காக கேலரி மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து உட்காந்து பார்ப்போம். அந்த இடத்துல பைக் நின்றுருக்கோம், மேலே 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 படியில் நிற்கின்றிருக்கோம். அடுத்த சீனில் படுத்த பைக் கீழே வந்துடும், எல்லாம் போயிடுவாங்க. மொதல் எப்பட்றா மேலே ஏறினீங்க? பைக்கை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் வச்சு அதுக்கப்புறம் பைக்கில் உட்காந்து பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சம் நம்ம தலை பற்றி பேசுவோம். எப்படின்னா இந்த படத்தை ஃபஸ்ட்டு நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பார்த்த முதல் விஷயம் என்னென்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ளூ ஷர்ட்டை ரிவ்யூ பார்த்தேன். அதில் வந்து ப்ளூ ஷர்ட்டை தலையை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசியிருப்பார். அவர் என்ன சொல்வார், தலை வந்து மூஞ்சிலேயே வெயிட் போட்டார், தொப்பை போட்டார், அந்த மாதிரி தான் தப்பாக சொல்லியிருப்பார். இப்போ அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்தேன் நான். படத்தில் வந்து இன்ட்ரோ சீனு தலையை வந்து செம்மையாக கித்தாக காட்டியிருப்பாங்க, அப்படியே மேலே வர மாதிரி தண்டரிங் வர மாதிரி சீன்லாம் பிரமாதமாக இருந்துச்சு. பட் தலையை ஜூம் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ப்ளூ ஷர்ட் சொன்னது தான் ஏன் வந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி தலை அப்படி ஆகிட்டார், எப்படி இந்த தலை இப்படி ஆகிட்டாருன்னு யோசிக்க வேண்டியதாக போச்சு. எப்போ சின்ன வயசில் பார்த்த சிட்டிசன் வரலாறு, அப்போ இருந்த தலை இப்போ இருந்த தலை வேறு மாதிரி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு தலை தலை பற்றி பார்த்து சண்டை போடும்போது எப்போ பார்த்தாலும் தலையை சொல்லும் போது இப்படி தான் சொல்லுவோம், கித்தாலும் அப்படி நின்றுக்கிறாரு, இப்படி நின்றுக்கிறாரு, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு. இன்னும் அந்த ஆசை இருக்குது கி திருப்பி ஒரு நல்ல படம் வரும், தலையை திருப்பி அந்த மாதிரி பார்ப்போன்னு. பட் இப்போ வந்து ப்ளூ ஷர்ட்டை சொல்லி அந்த வேர்டு யாம அளவுக்கு இப்போ தலை வந்து ஃபிசிக் ஆகிடுச்சு அந்த சுச்சுவேஷன். இப்போது ஹோப்ஃபுல்லி சேஞ்ச் ஆகும்னு எதிர்பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சல்மான் கான் படத்துலலாம் லாஸ்ட்டு மெயின் ஃபைட்டில் வில்லன் சட்டையை கழட்டுவார், சல்மான் கானும் சட்டையை கழட்டுவார். அதே சீனு அந்த மாதிரி ஒரு சீனு இந்த படத்துலையும் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி வெறும் வில்லன் மட்டும் தான் சட்டை கழட்டுவார், நம்ம படத்தில் தலையோட கண்டிஷன் சட்டை கழட்டுற மாதிரி இல்லை. வாட் டு டூ, ஹோப்ஃபுல்லி டு சேஞ்ச் சூன். சரி, நம்ம இப்போ வில்லன் பற்றி பேசணும், அவனை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் வில்லன் ஒரு சொம்பைங்க, டவுட்டே இல்லை. ஏன்னா இப்போ அதே சட்டை கழட்டுற சீனு, இப்போ ஒரு வில்லன் வந்து சட்டை கழட்டி பாடியை காட்டுறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் நேரத்துக்கு கொண்டு வர மாட்டிப்பான், இல்லை கெத்தை காட்ட போகிறான் அப்படின்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல அவன் சட்டையை கொண்டுருந்தால் அடியே வாங்குவான் கொடுறமா, இதுக்கு நீ சட்டை போட்டிருந்தா கம்மியாக அடி வாங்கியிருப்பியடா அப்படி தான் தோணுச்சு. சட்டை கழட்டி அடி வாங்கின மோதோ வில்லன் இவன் தான். இப்போ ஒரு சீனில் இவன் என்ன சொல்லுவான், வில்லன்காரன் சொல்லுவான் அஜித்தோட தலையோட தம்பியை பார்த்து, ப்ரோ யூஆர் மை சோல்மேட். அந்த டைலாக்கு சொன்னோன்னே எனக்கு என்ன தோணுச்சு, அவனா நீ டேய், நீ தான் அவனா, அவன் தான் இங்கே வந்திருக்க, ரைட்டு நடத்து நடத்து. இப்போ இந்த வில்லன் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு கோர்ட்டில் எடுத்துகிட்டு போவாங்கள்ல அதை கைதிங்கள, அந்த சீனில்
எல்லாம் இவனை கடத்திட்டு இவனை வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ போகிறதுக்கு முன்னாடி இவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வெப்பன் எடுத்து அஜித்தை சுட ட்ரை பண்ணுவார், தலையை கொல்ல ட்ரை பண்ணுவார். ஆனால் வந்து மிஸ் ஆகிரும். ஒரு 2 நிமிஷம் கழித்து அதே தலையை மண்டையில் அடித்து படுக்க வச்சுருப்பாங்க. 2 நிமிஷம் முன்னாடி இந்த அறிவு அப்போ அவனுக்கு இல்லை. அப்போ கொல்லுனா ஈஸியாக கொண்டுருக்கலாம், படம் அங்கேயே முடிஞ்சிருக்கும். பட் நோ, வில்லன் சொன்னார் இல்லை இல்லை எனக்கு வில்லன் மெயின் ஃபைட்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் பண்ணும், இப்போ கொண்டா என்ன முடியும், அது வந்து தலை வந்து நல்லா இருக்கும்போது நான் ட்ரை பண்ணுவேன், இப்போ ட்ரை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வில்லன் பாட்டுக்கு போயிட்டான் பைக்கில் ஏறி. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சீனு இந்த கிளாஸில் இல்லை ஆனுவல் டேலாம் நமக்கு ட்ரில் சொல்லி தருவாங்கல்ல, 1 பீட் அப்புடின்னா நீ கை தூக்கணும், 2வது பீட்டில் கை தட்டணும், 3வது பீட்டில் திருப்பி கை தூக்கணும், அவனால் அது நார்மல் வரணும். அந்த மாதிரி ஒரு 2-3 சீன் இருக்குங்கிட்டு. இப்போ அதாவது ஒரு மேன்ஷன் சீனில் கேஸ் வரும், கேஸ் வந்தோடனே எல்லாம் மயங்கி வந்துடுவாங்க. அது வந்து அப்படி சவுண்டு கேட்டோடனே மயங்கணும்னு சொல்லியிருப்பாங்க பொழுதுக்கு, ஏன்னா வரிசையாக இல்லை ஒரே டைம்ல இருந்தாங்க. இது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் நான் வராது, அந்தளவு தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணி நான் சந்தோஷப்பட்டாங்கள பார்த்து. அதே மாதிரி ஒரு சீனில் லாஸ்ட்டில் வந்து தலை அட்வைஸை போடுவார் இந்த பைக்கர்லாம், அவங்களாம் கேட்டிருப்பாங்க. சடனாக என்னென்னா தலை ஏதோ சொல்லுவார், அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும், எல்லாம் ஒரே டைமில் சொல்லி வச்ச மாதிரி தலைக்கீழே போடுவாங்க. நான் நினச்சேன்டி நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி நான் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணல, நீங்கள் வந்து வேறு லெவலில் இருக்கீங்க. இப்போது நீங்கள் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஹுமா குரேஷுக்கு ஒரு வெயிட்டான சீன் கொடுத்துருப்பாங்க. ஹைவேயில் சேஸ் பண்ணி வில்லன் கேங் போவோம், அந்த ஒரு வண்டியோட கதவை திறப்பாங்க, ஹுமா குரேஷ் வந்து ஒரு ரைஃபிளோட சமயக்கத்தான் நின்றுருப்பா உட்காந்துருப்பா, அப்புறம் அவங்களும் சுடுவா. இதில் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு ஹைவேயில் நடக்குது, ஹைவேயில் ஒளிஞ்சிக்கிறது எதுவும் கிடையாது. இவன் வந்து கையில் ரைஃபிள் வச்சுட்ருக்கா, பிஸ்டல் வச்சுருந்தா நான் வேறு ஏதாவது சொல்லுவேன், ரைஃபிள் வச்சுட்ருக்கா, ரைஃபிள் வச்சு பர்ஸ் மோடில் சுட்டுருக்கா. இவனுக்கு வந்து லைட்டாக அப்படி அப்படி சாஞ்சு சாஞ்சு புல்லட் வந்து எசிப்பான், மேட்ரிக்ஸ் மாதிரி, மேட்ரிக்ஸ் வர மாதிரி அப்படி லைட்டாக சாஞ்சு லைட்டாக சாஞ்சு புல்லட் வந்து எசிப்பாங்க. டே உங்களோட லெவலே வேறு டாடி, பாராட்டியே ஆகணும். இப்போ ஒரு சீனில் வந்து எப்படின்னா ட்ரக்கை செக் பண்ணிருப்பாங்க போலீஸில், அப்போ வில்லன் சொல்லிடுவார் நான் வந்து உன் ஆளில் நாளைக்குள்ளே தூக்குறேன்னு. தலை வந்து ஒரு பொண்ணை வந்து பிரிட்ஜு மேலே வச்சுருப்பார், முடிஞ்ச தூக்கும் சவால் விட்டுருப்பார். ஸோ போலீஸ் பிரமாதமாக செக் பண்ணுவோம், அதெல்லாம் நல்லா கட்டியிருப்பாங்க. டைலாகும் போடுவாங்க ட்ரக்கை செக் பண்ணலாடு, ட்ரக்கை செக் பண்ணுறவங்க ஃப்ரெண்டில் செக் பண்ணவே பின்னாடி எவ்வளோ பெரிய கேபிள்லாம் பைக் வச்சு ரெடியாக இருப்பான், அதை திறக்காம விட்டுருப்பாங்க, அவ்வளோ சின்சியர். போலீஸ் சின்சியர்ட்டில் நான் வருது இந்த கைதிகள் ரெஸ்க்யூ பண்ணுற சீன் இருக்குல்ல அந்த பஸ் சீனு, அதில் வந்து ஒரு சீனில் பார்த்தா விண்டோலேருந்து தலைகீழாக தொங்கி ஒரு 2 பேர் வந்து 2 கான்ஸ்டபிளில் கொலை பண்ணிருப்பானுங்க, இல்லை மோட்டர் பண்ண ட்ரை பண்ணிருப்பானுங்க. அப்போ வந்து தலை பிரேக்கை போட்டு ஒரு அந்த பழைய கண் எடுத்து ஒருத்தன் சுடுவார், அதெல்லாம் கரெக்டாக நல்லா தான் இருந்துச்சு. அது சுட்டு நீ இன்னொருத்தனை காப்பாற்றுறதுக்காக ஒரு கான்ஸ்டபிள் பக்கத்தில் உட்காந்துருப்பான், அவனை சொல்லுவார் டே போய் காப்பாற்றுறான்னு. இது வரைக்கும் அந்த கான்ஸ்டபிள் என்ன பண்ணிட்டுருந்தான், அவன் வெயிட் பண்ணிட்டுருந்தான் ஆர்டர்ஸுக்கு. ஆனால் அவன் சின்சியாரிட்டி வேறு லெவல், அவன் வந்து அப்பயே தெரிஞ்சிருக்கு என் சீனியர் ஆர்டர் பண்ணால் தான் நான் போவேன், இல்லைனா நான் போகமாட்டேன்னு தெளிவாக இருந்திருக்கான். ஆளை கொண்டுருக்காங்க, டேய் நீ இப்போ பக்கி மாதிரி உட்காந்துருக்கேடா என்னடா பண்ணுற, இது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வேறு, இவனுக்கு அல்டிமேட்டு. இந்த படம் வந்து மாடர்ன் ஜென்ரேஷன் படம், அதை எப்படி காட்டியிருப்பாங்க, தலையோட பாட்டிமா வந்து பாட்டிமாவா அம்மாவா பாட்டிமா தான் நினைக்கிறேன், தலையோட பாட்டிமா வந்து தம்பியோட பிஎஸ்பர் விளாடுவாங்க, அந்தளவு ட்ரெடிஷன் கெத்தாக இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிமாக்கு நான் ரிமோட் யூஸ் பண்ண சொல்லி சொல்லித்தரத்துக்கே கஷ்டப்படுவேன், எப்படா பிஎஸ்பர் கற்றுக் கொடுத்தீங்க. சரி பாட்டிமான்னு சொன்னே ஆச்சு, என்ன தான் அது தலைப்படம் படமாக இருந்தாலும் பாட்டிமா வந்து ஒரு தீவிர தளபதி ரசிகை. எப்படி சொல்லணும்னு கேட்குறீங்களா, பாட்டிமா வந்து ஒரு வாட்டி அவங்க முடிவெடுத்தால் அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க முடிவெடுத்துட்டாங்க தம்பி வந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு. அந்த முடிவை ஹாஸ்பிட்டலில் போயிட்டாங்க, ட்ரிப்ஸு போயிட்டாங்க, உயிர் போகிற மாதிரி இருக்குது, ஆனாலும் சாப்பாடு தம்பி வந்தால் தான். அந்தளவு தளபதி வெறியன், தளபதினு சொன்ன ஞாபகம் வந்து எனக்கு தலை வந்து தளபதிக்கு ஒரு சரியான ரிப்ளை கொடுத்துருக்காங்க அந்த படத்தில். என்ன ரிப்ளைன்னு கேட்குறீங்களா, குருவி படத்தில் தளபதி அடுத்த ஜம்ப்பை இந்த படத்தில் பைக்கில் பில்டிங் டு பில்டிங் ஜம்ப் பண்ணி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி ஜம்ப் பண்ணி தளபதிக்கு ரிப்ளை பண்ணுறாரு. இப்போ இட்ஸ் தளபதி ஸ்டான்ஸ், அவர் எப்படி ரிப்ளை பண்ணணும்னு பார்க்குறதுக்கா. இந்த படத்தில் நீங்கள் ஒரு இடத்துல டைலாக் சொல்லுவாங்க, தலை வந்து கொல்ல மாட்டான், வெறும் கை உடைப்பார்,
ஆனால் கொல்ல மாட்டார் யாரையும் ஒன்று. அது ஒரு ரெண்டு மூணு சின்ன நடி அந்த சேஸில் கிட்டத்தட்ட 8 or 13 பசங்க கொண்டிருப்பார். இது அது கேல்குலேஷன் வேறு, இது கேல்குலேஷன் வேறு, ஏன்னா அது வேறு சீன், இது வேறு சீன். இப்படியே நம்ம சொல்லிட்டு போனால் சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குது இந்த படத்தில், எல்லா படத்துலையும் இருக்கும். இது மொதல் வாட்டினால இதோடு முடிச்சுக்கிறோம், நல்லா இருந்தால் இன்னும் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.